தென்ன அப்படின்றத நீ பாக்குறீங்க சரி இது என்ன விஷயம் தென்னதுக்காக கையில் வச்சுருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்றேன் சரி இன்றைக்கு வந்து இலங்கையில என்ன அதிகமாக செய்திகளில் பார்க்கப்பட்டது என்ன விஷயம் ஒன்று பரபரப்பாக இன்றைக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தினுடைய வாசிப்பு இன்றைய நாளில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதியும் நிதியமைச்சரும் என்ற அடிப்படையில் ரணில் விக்ரமசிங் அவர்கள் இதனை வந்து பாராளுமன்றம் சமர்ப்பித்தார் இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு புதுசா என்ன விஷயம் வரப்போகுது வரவு செலவு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் என்ன நன்மைகளை கொண்டு வரப்போகுது அப்படின்ற பல கேள்விகள் எல்லாருக்கும் இருக்கும் வளமையான வரவு செலவு திட்டம் தான் வளமையா நம்ம வந்து நேரத்தான் எதிர்பார்ப்பு அதெல்லாம் நடக்கும் 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 வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அதெல்லாம் சரியாக நடக்குதா நடந்துச்சான்றதே பெரிய கேள்வி நமக்கு பெரிய சந்தேகம் சரிய குழப்பம் பில்லியன் கணக்கில் ஒதுக்குவாங்க காசு ஆனால் இது வரைக்கும் அதெல்லாம் செயல்முறையில் நடந்திருக்கா அடுத்த வருஷத்துக்கு இடையில் அதில் அப்படின்னு பார்த்தா எனக்கு என்ன தெரியல ஆனால் இந்த வருஷத்துலேயும் அப்படியான ஒரு வரவு சொல்ல தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு பார்க்கலாம் அதில் சுருக்கமான என்ன விஷயங்கள் அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் ரைட் இது வந்து பால்மா தேயில சீனி திடீரெண்டு ஒரு டீ குடிப்போம் அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு போகும்போது இது வந்து மீசல் இருந்துச்சு சரி இதில் விலைகள்லாம் என்னம்மா இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சும்மா பார்த்தேன் பாருங்கள் ஒரு கிலோ சிவப்பு சீனியோட விலை நானூற்று முப்பது ரூபா ஒரு கிலோ சிவப்பு சீனி நானூற்றி முப்பது ரூபா தெரியுதுன்னு நினைக்கிறேன் அதோட பால்மா இது வந்து சாதாரணமாக எல்லாருமே இலங்கையில் பாவிக்கிற பால்மா தான் நானூறு கிராம் நானூறு கிராம் பால்மா இதில் விலையை பார்த்தேன்னா மறந்துட்டேன் திரும்ப சொல்கிறோம் உங்களுக்கு ஆயிரத்தி எண்பது ரூபா நானூறு கிராம் ஆயிரத்தி எண்பது ரூபா இது வந்து தேயிலை நான் வந்து இரவில் கண்மொழிக்கிறபடியா இந்த அதாவது இந்த பக்கெட்டில் வர தேயிலை பாய்வேன் இது ஐம்பது அந்த துண்டுகள் தான் இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லாருக்குமே தெரியும்னா இந்த ஐம்பது துண்டுகள் இருக்குது இதில் விலை வந்து அத்தாடி முந்நூற்று எழுபத்தஞ்சி ரூபா முந்நூற்று எழுபத்தஞ்சு ரூபா இது சாதாரணமாக நாங்கள் வந்து நார்மலாக வாங்கலாம் அது கொஞ்சம் குறைவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் இவ்வளோ விலை பாருங்கள் இது இதை இது எல்லாமே வந்து எத்தனை நாளைக்கு காணப்போது ஒரு குடும்பத்துக்கு என்ன தெரியல இதில் இது எத்தனை டீ போடலாம் எத்தனை பிளேண்டி போடலாம் அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது இவ்வளோ பெரிய விலையேற்றம் இவ்வளோ பெரிய பாரதூரமான பொருட்களுக்கான விலையேற்றம் நாட்டில் இருக்குது அப்படின்னா சாதாரணமாக இந்த பொருள் இந்த இரண்டு இந்த மூன்று பொருளை பார்க்கும்போதே தெரிஞ்சுது அந்தளவுக்கு மக்களுடைய அந்த அளவு மக்களுடைய வாழ்வாதாரத்தில் மிக பாரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு என்பதை மறுக்கவே முடியாது நாளுக்கு நாள் இந்த விலையேற்றம் இந்த விலையேற்றத்துக்கு ஏற்ற வகையில் மக்களுக்கு வருமானம் வருதா மக்களுக்கு சம்பள உயர்வுகள் வழங்கப்பட்டிருக்கா மக்களுக்கு வழங்கப்படுகின்ற சலுகைகள் இருக்கா இதெல்லாம் பெரிய கேள்வி பெரிய ஒரு கேள்விக்குரியான விஷயமாகவே இருக்கு எனவே இப்படி இருக்கும் போது வரவு செலவு திட்டத்தினுடைய வாசிப்பு இடம்பெற்று என்னென்ன விஷயங்கள் வந்து நடைமுறைப்படுத்த போறாங்க அடுத்த வருஷத்துல அப்படின்றத சுருக்கமான ஒரு செய்தி பக்கத்தை சும்மா வாசிக்கணும் பாருங்க என்னென்ன விஷயங்கள் இதில் இருக்குன்னுனா சாதாரணமாக சும்மா வாசிக்கிறேன் அதில் ஒரு ஒரு தலைப்புகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரிய என்னென்ன விஷயங்கள் வரப்போகுது என்று பெருந்தோட்ட வசதிகளுக்காக பத்து பில்லியன் பத்து பில்லியன் ரூபா நோரோலியாவில் பல்கலைக்கழகம் ஒன்று அமைக்கிறதுக்கும் சேர்த்து ஒதுக்கியிருக்காங்க இது எப்போ நடக்கும் வேண்டும் பத்து பில்லியன் அதாவது பெருந்தோட்ட வசதிகளுக்காக வசதிகளுக்காக மாற்றும் இதில் வந்து மலசில் கூட வரலாம் போக்குவரத்து வசதிகள் வரலாம் இந்த மாதிரி எல்லா வசதியும் வரலாம் பத்து பில்லியன் கண்டிப்பாக ஓரளவுக்கு ஓரளவுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும் ஆனால் இது செய்து முடிக்கப்படுமா இது இந்த நிதி அங்கே ஒதுக்கப்பட்ட நிதி சரியாக பயன்படுத்தப்படுமா இந்த மாதிரி பல கேள்வி இருக்குது ஓகே அதை விட்டுக்கலாம் கொழும்பினுடைய செய்தி பகுதிகளில் தானே அதாவது அந்த செய்தி பகுதிகளில் இருக்கிற வீடமைப்பு திட்டங்களை முன்னெடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு கனகாலம் எனக்கு தெரிஞ்சுக்க எல்லா வரவு செலவு திட்டத்திலையும் இது இருக்கும் அதோட சேதமடைந்த பாலங்கள் வீதிகளை பராமரிக்கிறதுக்கு இரண்டு பில்லியன் இரண்டு பில்லியன் ரூபாக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு அரச ஊழியர்களுடைய வாழ்க்கை செலவு கொடுப்பனவு வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு அதோட வட்வரி வீதம் பதினெட்டு சதவீதம் வரை அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது போன வீடியோல நாங்கள் பார்த்தோம் இது கண்டிப்பாக நடக்க போகுது அதோட இலங்கைக்கு புதிய விமான நிலையம் ஏற்கனவே ஹம்பாந்தோட்டையில் மத்தலையில் வந்து ஒரு விமான நிலையம் எத்தனையோ பில்லியன் ரூபா செலவில் கட்டப்பட்டு சும்மா தான் இருக்குது அது பாவனைக்கே இல்லை அதே போல் ஒரு ஹாபர் அங்கே இருக்குது இதுக்கிடையில் இன்னும் ஒரு விமான நிலையம் அதுக்கு எத்தனை பில்லியன் ரூபா ஒதுக்கியிருக்காங்கன்னு தெரியலை தலைவசதியை பார்க்க கிடைச்சது இது வந்து வரவு செலவு திட்டத்தில் வருகின்ற வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு எனவே இந்த வாசிப்புகள் முடிவடைந்ததுக்கு பிறகு பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்புக்காக விடப்படும் அதுக்கு பிறகு பெரும்பான்மையோடு இந்த வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்படும் இதுதான் வந்து வளமையாக ஒவ்வொரு வருஷம் நடக்கிற விஷயம் இந்த வருஷமும் இது நடந்திருக்கு எனவே இந்த செய்தியோடு சேர்த்து கடந்த இரண்டு வீடியோக்கள் வந்து இலங்கை கிரிக்கெட்டினுடைய ஊழல் இலங்கை கிரிக்கெட்டுக்குள்ள இடம்பெறுகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக நான் வீடியோ பதிவு செஞ்சு நிறைய பேர் பார்த்துருக்கேன் இன்றைய நாளில் நான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முதலே பார்த்தேன் ஒரு சிங்கள ஊடகம் அதாவது ஒரு யூடியூப் சேனலில் வந்து இந்த செய்தி பார்க்க கிடைச்சிது முன்னாள் அணி தலைவர் விளையாட்டுறை அமைச்சர் அனு அர்ஜுன ரானதுங்க அவர்களுடைய ஒரு பேட்டி சிங்கள மொழியிலே இருந்தது இந்த சிங்கள மொழியில் அவர் சொன்ன ஒரு சில விஷயங்கள் இருந்தது அதாவது இலங்கை கிரிக்கெட் அணிக்குள்ளே வந்து இந்தியாவினுடைய அதாவது

அவர்கள் குற்றம் சாட்டியிருந்தார் எனவே இந்த செய்தி இன்றைய நாளில் இந்திய ஊடகங்களில் அதிகமாக வந்து பரவலாக பேசப்படுகின்ற சமூக வலைதளங்களையும் பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக மாதிரி இருக்கு காரணம் தான் ஏற்கனவே இலங்கை அணி மீது இருக்கின்ற அழுத்தங்கள் இலங்கை அணி மீது பிரயோகிக்கப்படுகின்ற அரசியல் அழுத்தங்கள் இலங்கை அணிக்கு இருக்கிற விமர்சனங்கள் இந்த மாதிரி பல விஷயங்களோட இதுவும் ஒரு பெரிய ஒரு விஷயமாகவே தொடர்ச்சியாக பார்க்கப்படும் வரும் நாட்களில் இது தொடர்பான விசாரணைகளோ அல்லது தொடர்பான செய்திகளோ வந்து வெளிவரலாம் எனவே இந்த செய்திகளும் இன்றைய நாளில் அதிகமாக இலங்கையில் பார்க்கப்பட்ட செய்திகள்